கிரிப்டோ சிட்டி தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேர்ல்டு லார்ஜஸ்ட் கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்சான பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆஸ்திரேலியாவில் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ் அண்ட் லிவரேஜ் டோக்கன்ஸுக்கு வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. 90 டேஸ்க்குள்ளே இது எல்லாமே குறைச்சிக்குங்க அண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கங்க பொசிஷனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வெளியாக இருக்குது. செப்டம்பர் 20 தேதி அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் கொடுக்கலை, இந்த பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் டெரிவேட்டிவ் டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இனி வந்து ஓப்பன் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணவும் முடியாது, அதனோட டிரான்சாக்ஷன்ஸ் அந்த அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றுக்கு ஒரு மார்ஜின் வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் டாப் அப் பண்ணலாம், லாஸ் ஆகாமல் டாப் அப் பண்ணிக்கலாம். பட் வந்து இனி புதுசாக எதுவும் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிசம்பர் 23 தேதிக்கு பிறகு ஆஸ்திரேலியாவில் உள்ள பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் யூசர்ஸ் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரியான டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முதல்லையே வந்து இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, அதுதான் சேஃப். அடுத்தது பிட்காயினோட இறக்கத்துக்கான காரணம் அண்ட் வந்து மார்க்கெட் பிட்காயின் இறங்கின உடனே மற்ற எல்லா ஆல்ட்காயின்ஸுமே இறங்க ஆரம்பிச்சது. இதற்கான மிகப்பெரிய காரணமாக பேசப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவோட 2வது மிகப்பெரிய டெவலப்பர் ப்ராப்பர்ட்டி டெவலப்பரான எவர்கிரேட் வந்து $300 பில்லியன் கடனை வந்து திருப்பி பே பண்ணுறதில் சில இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஸோ அந்த டாபிக் பேசணுன்னா லென்த்தியாக போகும். ஸோ இதனால் மார்க்கெட்டில் பெரிய அளவில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் அடிச்சுது. இறங்கிட்டு மறுபடியும் நம்ம கிரிப்டோ மார்க்கெட் மட்டும் கிடையாது, ஸ்டாக் மார்க்கெட் ஆல் ஓவர் வேர்ல்டில் எல்லா மார்க்கெட்டுமே இறங்க ஆரம்பிச்சிது. ஏன்னா வந்து சைனாவோட மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் அப்படிங்கிறதுனால எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே மோஸ்ட்லி அதில் டிரான்சாக்ஷன் ஆகிட்டுருக்கும். ஸோ இதனால் மார்க்கெட் வந்து டவுன் ஆச்சு, பட் இப்போது ரெக்கவரி ஆகிட்டுருக்கு, ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை. அடுத்தது பிட்காயின் மைனர்ஸ்னால ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மைனிங் ஸ்பீடு வந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, அதனோட ஆர்வம் காட்டுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிட்டுருக்குங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த 6 மாதங்களில் 14,000 BTC வந்து மைனிங் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க. இதனோட மதிப்பு கிட்டத்தட்ட $600 பில்லியன் மதிப்பிலான பிடிசி பிட்காயின்ஸ் வந்து இருக்குதுங்கிறாங்க. ஸோ அவங்களோட மின்சார தேவைகளுக்காகவும் சொந்த தேவைகளுக்காகவும் எகெயின் மறுபடியும் மைனிங் ரிக்ஸ் பை பண்ணுறதுக்காகவும் இவங்க செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகிட்டுருக்கு. இது வந்து நார்மலாக நடக்கிற விஷயம் தான், இது ஒன்றும் ஹைலைட்டான விஷயம் கிடையாது. பட் வந்து செல்லிங் போடலாம் அப்படின்ட்டு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அடுத்து கிரிப்டோ கரன்சி இன்ஸ்டிடியூஷனல் மேனேஜர்ஸ் இவங்களோட ஆதிக்கம் வந்து தொடர்ந்து 5வது வாரமாக வந்து கிரிப்டோ கரன்சியோட சொத்து மதிப்பை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டுருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்கனால ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கும் அண்ட் வந்து ஆகும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதில் எந்த ஒரு தவறும் கிடையாது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து சில நேரங்களில் மார்க்கெட்டை இறக்கி விடவும் செய்வாங்க, இதுவும் நடக்கும், ஓகேங்களா. பட் இவங்க வந்து இப்போது நடந்த டவுன் ட்ரெண்டில் கூட பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி நிறைய பிட்காயின்ஸ் வந்து பை பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க நிறைய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், ஓகேங்களா. இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிக அளவில் மார்க்கெட் டவுனை பயன்படுத்தி பை பண்ணுவாங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிக அளவில் எந்த காயினை பை பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எத்தீரியம் காயின் வந்து பை பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. இதனோட பையிங் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.6 மில்லியன் ஒர்த் ஆஃப் எத்தீரியம் காயின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேவரட் காயினான சொலானா காயினும் 4.8 மில்லியன் மதிப்பிலான காயின்ஸையும் இவங்க ஹோல்டு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இது ஜஸ்ட் அண்ட் எக்ஸாம்பிளாக இவங்க கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அதிக அளவில் முதலீடு பண்ணுற எந்த காயினுமே வந்து பம்பிங் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் பை பண்ணோம் அப்படின்னா நல்லா ப்ராஃபிட் பார்க்கலாம், பேனிக் ஆகாமல் இருந்தால் சரி. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது அப்கமிங் ஈவெண்ட் செக்மெண்ட்டு அண்ட் இன்றைக்கி லான்ச் ஆன காயின்ஸும் நம்ம பார்த்துடலாம், ஓகேங்களா. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம கிரிப்டோ சிட்டி தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். காயின்ஸ் பிட் எக்ஸ்சேஞ்சில் XAGC டோக்கன் வந்து லிஸ்ட் பண்ணிக்கிறாங்க. 21/9/2021 இருந்து அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் யூசர்ஸ் வந்து இந்த காயினை பை அண்ட் செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனவுன்ஸ்மெண்ட் அஃபீஷியலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒயிட் பிட் எக்ஸ்சேஞ்சில் WBTC காயின் வந்து இனி நம்ம பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 22/9/2021 இதனோட ட்ரேடிங் பேர்ஸ் வந்து பிட்காயின் எத்தீரியம் அண்ட் USDT பேரில் இந்த காயினை பை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட
அஃபீஷியல் பேஜில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஒயிட் பிட் எக்ஸ்சேஞ்ச். அடுத்தது பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் கவர் காயின் வந்து டீலிஸ்ட் பண்ணுறதா அறிவிச்சிருக்கிறாங்க 24/9/2021. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், எகெயின் வந்து ரிமைண்ட் பண்ணுறேன், ஏன்னா வந்து டீலிஸ்ட் பண்ணுற காயினில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும், ஏன்னா வந்து ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு சில பேர் பை பண்ணிட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை டீலிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஏடிஏ காயின், அதாவது கடானோட சமிட் 2021 ஈவெண்ட் வந்து 25 and 26 நடக்குது, நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான டைமில் வந்து காயினோட ப்ரைஸ் லேசாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஏடிஏவுக்கு ப்ராஜெக்ட்ஸ் கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது மற்ற காயினோட, ஓகேங்களா? ஸோ இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நீங்கள் மைனிங்கில் வந்து அதிகமாக இன்கம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ட்ரஸ்டடான ஒரு ப்ரௌசர் தான் இந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசர் அப்படிங்கிறது. இந்த ஆப் ப்ரௌசர் வந்து பார்த்தினா லிங்க்கு அண்ட் வந்து இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே யூடியூப்பில் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கூட. இதனோட வித்ட்ராவுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், வித்ட்ரா வந்து 4 days அப்புறம் பக்காவ வந்து வித்ட்ரா ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஆக்சுவலாக ஃப்ரீ இதை யூஸ் பண்ணல, X5 வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு ஹேஷ் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். பட் நீங்கள் எதுவுமே இப்படி பண்ண வேணாம், ஃப்ரீயாக கூட பண்ணிக்கலாம். பட் ப்ரோ வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஆனால் வந்து பேமெண்ட் கன்ஃபார்மாக வருதுங்கிறதுக்கான ப்ரூஃபும் ஸ்க்ரீன்ஷாட்டும் இதில் போட்டிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசர் வந்து ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு, கொஞ்சம் ட்ரஸ்டடாகவும் இருக்குது. பட் என்னென்னா பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஆப்புக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும், ப்ரோ வெர்ஷன் வந்து ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அதில் தான் ஓரளவுக்கு அது ஏர்ன் பண்ண முடியும், மற்றதில் வந்து வேஸ்ட்டு அந்தளவுக்கு ஸ்பீடு இல்லை. இல்லை 3 hours கூடவே நம்ம வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்கள் யூடியூப்பில் கூட சர்ச் பண்ணி பார்த்துங்க, நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. ஒரு டிவைஸில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா 10 devices பயன்படுத்திக்க முடியும். பட் வந்து 210 rupees ஏதோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஆப்புக்கு. பட் அந்த ஒரே டைம் வந்து நீங்கள் அந்த பிளே ஸ்டோருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஆப்பை பை பண்ணுறதுக்கான காஸ்ட்டு தான் அது. அதை பை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 10 devices நீங்கள் வந்து அந்த சேம் மெயில் ஐடி யூஸ் பண்ணியே நீங்கள் மைனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பெனிஃபிட் அதிகம். பட் நான் வந்து டெஸ்ட் பண்ணணுங்கிறதுக்காக இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வந்து ஹேஷ் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக X5 வாங்கியிருக்கேன், 2000 something வந்துச்சு எனக்கு. பட் பேமெண்ட் வருதான்னு செக் பண்ணுறதுக்காகவே பணத்தை போட்டேன், பட் பேமெண்ட் பக்காவாக வருது. பட் பேமெண்ட் பூஸ்டரை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், நீங்கள் ஃப்ரீயாக பயன்படுத்தி பாருங்கள், அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசரில் வந்து பேமெண்ட் வந்து கரெக்டாக வருது, பட் இந்த ஃப்ரீ வெர்ஷன் அதாவது நார்மலாக நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது ஹேஷ் ரேட் ஸ்பீடுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? மந்த்லி வந்து ரொம்ப குறைவான இன்கம் தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இதில் பூஸ்டர் பேக் கொடுத்துருப்பாங்க, அதை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கிறேன், நான் வேணால் எனக்கு ப்ராஃபிட் வந்து பூஸ்டர் பேக் மூலமாக ப்ராஃபிட் அதிகம் கிடச்சிதுன்னா உங்களுக்கு அதுவும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை அப்புறமா பை பண்ணிக்கலாம், இப்போதுக்கு பூஸ்டர் பேக் வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோடய சஜஷன். இந்த கிரிப்டோ டேப் ப்ரௌசரோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் ஆக்சிஸ் காயின் வந்து USDT BTC அண்ட் எத்தீரியம் பேரில் வந்து 22/9/2021 10 வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் வெம்ப் காயின் வந்து 22/9/2021 5 AM வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து ஏர் ட்ராப்ஸும் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் பிட்மார்ட் எக்ஸ்சேஞ்சில் பெட்யூ காயின் வந்து லிஸ்ட் பண்ணுறாங்க, நாளைக்கு 22/9/2021 4 AM வந்து ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு ஒரு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் தாமு. நன்றி.